சயின்ஸில் இது 37வது வீடியோ. கழிவுப்பொருள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி. சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க வேண்டுமானால் கழிவுப் பொருட்களை குறைக்க வேண்டும் அல்லது சரியான முறையில் இவற்றை கையாண்டு மறுசுழற்சி செய்ய வேண்டும். ஸோ சூழ்நிலை மண்டலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறுசுழற்சி செய்யணும், கழிவுப் பொருட்களில் குறைக்கணும். இனி இதனால் எந்த பயனும் இல்லை என்று தூக்கி எறியப்படும் பொருள்களை கழிவுகள் எனப்படும். ஸோ இனிமேல் இதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி எறிகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் கழிவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகள் அனைத்தும் சூழ்நிலை மண்டலத்தை பாதிக்கிறது. ஆனால் நம்மில் பலருக்கும் இந்த கழிவுகள் எங்கே போகிறது என்பது தெரிவதில்லை. கழிவுகளிலே பல வகையான கழிவுகள் உள்ளன. திடக்கழிவுகள், அதாவது குப்பை தொட்டியில் உள்ள கழிவுகள் திடக்கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திரவ கழிவுகள், சாக்கடை கழிவுகள்லாம் திரவ கழிவுகள். வாயு கழிவுகள், தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த மாசு புகை, அது வாயு கழிவுகள். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் மற்றும் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. நாம் உருவாக்கும் திடக்கழிவுகளை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், அதாவது மர்க்கும் கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் மர்க்கும் கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் வந்து மக்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், அதாவது மர்க்கும் கழிவுகள், உயிரின சிதைவுறுதல் அல்லது மர்க்குதல் என்பது இயற்கையான காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனின் புறவுதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிர்களால் சிதைவுறும் பொருள்கள் ஆகும். ஸோ உயிரின சிதைவுறுதல் அல்லது மர்க்குதல் அப்படின்றது இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியன், இந்த புறவுதா கதிர்கள், நுண்ணுயிர்கள், இதனால் சிதைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே உயிரின சிதைவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாழைப்பழ தோள்கள், இலை தலைகள் ஆகியவற்றை நாம் மண்ணில் போடும்போது பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் மற்றும் சிறு பூஞ்சைகளின் செயல்பாடுகளால் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போவதை நாம் பார்த்திருக்கிறோம். காய்கறி மற்றும் பழக்கழிவுகள், உணவுக் கழிவுகள் மற்றும் தோட்டக்கழிவுகள், அதாவது புற்கள், இலைகள், களைகள் மற்றும் சிறு கிளைகள் ஆகியவை உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் ஆகும். ஸோ இயற்கையாக கரிக்கக்கூடிய இந்த பொருட்கள், காய்கறி, பழம், உணவு கழிவு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள். இயற்கை காரணிகளான ஆக்சிஜன், நீர், ஈரப்பதம் மற்றும் வெப்பம் ஆகியவை மட்குதலுக்கு உதவி செய்து சிக்கலான கரிமப் பொருள்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன. ஸோ நமக்கு தெரியும் இயற்கையாக காரணிகளான இந்த ஆக்சிஜன், நீர், ஈரப்பதம், வெப்பம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மட்குதலுக்கு உதவி புரியுது. சிக்கலான கரிமப் பொருள்களை பார்த்திங்கன்னா எளிய மூலக்கூறுகளாக மாற்றுது. இவ்வாறு உயிரின சிதைவுக்கு உள்ளான பொருள்கள் எளிய தாது பொருள்களாகவும் சத்துப் பொருளாகவும் மண்ணை அணிந்து மண்ணை வளப்படுத்துகின்றன. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக்கூட அந்த பொருள் வந்து மர்க்கி மண்ணை வளப்படுத்துது. அடுத்தது உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள், அதாவது மக்காத கழிவுகள். எடுத்துக்காட்டு நெகிழிப்பை, பிளாஸ்டிக்கு. நுண்ணீரிகள் மற்றும் இயற்கை காரணிகளால் எளிய மூலக்கூறுகளாக சிதைவுற முடியாத பொருள்கள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மக்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நுண்ணீரிகள் இயற்கை காரணிகளால் எளிய மூலக்கூறுகளாக சிதைக்க முடியாத பொருள்கள் சிலது இருக்குது, அந்த மாதிரி சிதைக்க முடியாத பொருள்களை உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மக்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெகிழிப் பொருள்கள், உலோகங்கள், அலுமினிய கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள் ஆகியவை உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். இவை இயற்கை செயல்பாடுகளால் சிதைவுறாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் நீடித்திருக்கின்றன. ஸோ உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு உணவுக் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் நெகிழி பாட்டில்கள். நமது சுற்றுச்சூழல் நம்மை சுற்றியிருக்கும் அனைத்தையும் குறிப்பது சூழ்நிலை மண்டலம். உயிரினக்கூறுகள் மற்றும் உயிரற்ற கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் குறிப்பதும் சூழ்நிலை மண்டலம். அது வந்து உயிரினக்கூறுகள், உயிரற்ற கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது. திரியார் கோட்பாடு, கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது, குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். திரியாருடைய இது பார்த்தீங்கன்னாக்க குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். திரியார் இங்கிலீஷில். உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் பார்த்திங்கன்னா உயிரினங்களின் செயல்பாட்டினால் சிதைவு உறாத கழிவுகள். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் பண்புட்களால் சிதைவுறும் கழிவுகள். உணவுச் சங்கிலி மற்றும் உணவு வலை பார்த்திங்கன்னா ஆற்றல் மற்றும் சத்துக்கள் ஒவ்வொரு இதிலிருந்தும் கடத்துறது. மாசுபாடு, சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது நச்சுப் பொருட்களை சேர்வது மாசுபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.